வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, கவர்மெண்ட் டிவி. இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, படம் வித்து ரெண்டு சைடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சு உள்ளார சுருங்கின மாதிரி வருதுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஃபால்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆட்டம் படம் ஓடுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக் போர்டு கம்ப்ளைண்ட் வந்துருந்து மாற்றிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சரு டிம்மாக தான் இருக்குது, அதுவும் இல்லாத எல்லோ கலர் ஆட்டம் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். எல்லோ கலராக ஓடிச்சுன்னா மேக்ஸிமம் இந்த கலர் ஐசி போர்டு கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஐசி போர்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க இதுக்குண்டான வோல்ட்டெல்லாம் செக் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் சுருங்கினாப்பில் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 110 ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது 110 வோல்ட்டு லோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிக்சர் சுருங்கினாப்பில் வரும். ஃபஸ்ட்டு 110 வோல்ட் எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட் 113 வோல்ட் வருது. இன்னொரு 3 வோல்ட்டு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 115-116 வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பிக்சர் சின்னதாக வருது, ரெடி ஆயிடும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பேஸ் போர்டுக்கு வர வோல்ட் எவ்வளோ வரும்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ் போர்டுக்கு வர 180 வோல்ட் கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். 180 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 3 கலருக்கு வர RGB 3 பின்னுக்கு வர வோல்ட்டு அது கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இன்னொன்று 147 இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நெக் போர்டுக்கு வர வோல்ட்டும் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கலர் டிம்மாக வர்றது, பிக்சர் டிம்மாக வர்றதுக்கு அடுத்து செக் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓடியில் ஏபிஎல்னு சொல்லி ஒரு பின் வரும். அது பார்த்தீங்கன்னா 42W ஆசிலேஷன் பின்னு, அதுக்கடுத்து பின்னு பார்த்தீங்கன்னா 110 பின்னு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏபிஎல் பின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆசிலேஷன் பின்னு, இது 110 பின்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல் பின்னு. இதுக்கு 8 வோல்ட் பக்கம் வந்துச்சுனா தான் நம்மளுக்கு பிக்சர் பிரைட்னஸ் வரும். நாங்கள் அது செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட்டு தான் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே 1.2 வோல்ட்டு தான் வருது. இதுக்கு நம்மளுக்கு 8 வோல்ட் வந்தால் தான் நம்மளுக்கு பிக்சர் பிரைட்னஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்லேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு 180 வோல்ட் ரெசன்ஸ்லேருந்து ஒரு ரெசன்ஸு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ரெசன்ஸு லூப் அடித்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1K போட்டு வரும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ரெசன்ஸும் நல்லா இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இப்போ நான் டிவி ஆஃப் பண்ணுறேன், பின்னாடி திருப்புறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசன்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 3 ரெசன்ஸ் நம்மளுக்கு கண்ணு தெரியுது. உள்ளார இருக்க கீழே இருக்க எல்ஓடி பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு ரெசன்ஸு கிரவுண்டோடு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் மாற்ற தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிற ரெசன்ஸு, அது பார்த்திங்கன்னா இதில் 100K போட்டிருக்காங்க, அது நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு ஜம்பர் கம்பி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1K ரெசன்ஸ். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த 3 ரெசன்ஸையும் ரிமூவ் பண்ணி எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணால் போதும். அதை பார்த்திங்கன்னா இது கிரவுண்டோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த நம்பர் ரெசன்ஸ் தேவையில்லை. நம்ம செக் பண்ண வேண்டியது 180லேருந்து இந்த ரெசன்ஸு, ரெண்டாவதாக இருக்கிற ரெசன்ஸு, மூணாவதாக இருக்கிற ஜம்பர் அது தேவையில்ல, அதுக்கடுத்து 4வதாக இருக்கிறது. இப்போ இந்த ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறது 100K. இந்த ஏபிள் பின்னிலிருந்து வர ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா 1K. இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு இதில் எது கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகிடும். நாங்கள் இப்போ தான் மாற்றி ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்ததில் இந்த 100K ரெசன்ஸு வேல்யூவே காமிக்கல. இது எதனால் பார்த்தீங்கன்னா, எதாவது எல்ஓடி லீக்கேஜ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு இந்த ஏபிஎல் ரெசன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதாவது வாட்டர் டேமேஜ் ஆனாலும் இந்த ஏபிஎல் ரெசன்ஸு சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு போத்த மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் டேமேஜ் தான் இருக்குது. எப்போனா அதுக்கு பதிலாக ஒரு 100K எக்ஸ்ட்ரா மேலே அடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுன்றதுக்கோசரம் வாங்கி இப்போ ஆன் பண்ணி என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன், ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ 180 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 180 வோல்ட் நல்லாயிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பில்க்கு வர பின்னுக்கு வோல்ட்டு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வருது. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.2 வோல்ட் பக்கம் தான் வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பிக்சர் கிளியராக வந்துருச்சு பாருங்கள். ப்ளூ பேக் செக் பண்ணாலும் நம்மளுக்கு பிக்சர் தெளிவாக இருக்குது. ஸோ அந்த 110 ப்ராப்ளத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ செட் சேஞ்ச் பண்ணி 105 வோல்ட் வச்சுன்னா அந்த பிக்சர் சின்னதாக வர்றது ரெடி ஆகிரும். அதுக்கடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது கீழேருந்து ரெண்டாவதாக இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல் பின்னுக்கு வர ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது 1K போட்டுப்பாங்க, 1K போகிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. 180லேருந்து வர ரெசிஸ்டன்ஸு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 100K சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வோல்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.